அவ இந்த வீட்டுல இருந்தானா? நீங்க எனக்கு காரியம் பண்ண வேண்டியது வரும். அப்பா, அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாங்க அப்பா. என்னால ஒன்னும் பண்ண முடியாதுமா. நீ பண்ண தப்புக்கு இதுதான் தண்டனைன்னு ஏத்துக்கிட்டு வீட்ல என்ன சண்டை? நான் மதியழகனோட பொண்ணுன்னு சொல்லாம மறைச்சதால கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்களா? ஏன் அப்படி கோவப்பட்டாங்க? என் அம்மா அப்பாவ இவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எதுக்கு இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்றாங்க? ஆமா, நீ ஏன் இப்ப உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? சரி, உன்னையே அனுப்பிட்டாங்க. என்ன இப்படி வச்சிருப்பாங்க? நான் போய் என் பேக் எடுத்துட்டு வரேன், இரு. வர்றதுக்காக ஒண்ணும் பேக் எடுத்துட்டு வரல. உனக்கும் உன் வீட்டுக்கும் குட் பை சொல்லிக்கிறேன். குட் பை. Thank you.
ஆதிர மேஜர் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்கு. அது வரைக்கும் அவளை நான் தனியா விட முடியாது. அவளை உன்ன நம்பிதான் வர, நீதான் அவளுக்கு நல்ல வழியை காட்டணும். கையை விடாதீங்கம்மா. நீங்க எல்லாரும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன சுகந்திரமாவே இருக்க விட மாட்டீங்களா? நீ சின்ன பொண்ணு, எங்க போய் தனியா இருக்க போற? எனக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. தெரியும், நீ இப்படி புரிஞ்சுக்காம அவசப்பட்டு அம்மா கிட்ட பேசுவேன்னு சொல்லிதான் நான் வேகமா வந்தேன். அம்மா, நீங்க ஏன் கூட வாங்கம்மா. எங்க திருமாரா? எங்க அப்பதான் இந்த வீட்டோட மாப்பிளைய வந்துட்டாரு. நான் இல்ல, எனக்கு எங்க தாத்தாவோட வீடு இருக்குமா. உங்க ரெண்டு பேரையும் நான் அங்க கூட்டிட்டு போறேன். நான் அங்கெல்லாம் வர மாட்டேன். நீ வரலனா உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவேன். பேசாம ஒழுங்கா வா. அம்மா வாங்கம்மா போலாம். ஏங்க, உங்க தங்கச்சி செத்து போனத நினைச்சு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்களா? 18 வருஷத்துக்கு முன்னாடி தூக்கி பரண் மேல போட்ட பாசத்தை இப்ப மறுபடியும் தூசி தட்டுறீங்க போல. செத்து போனது என் கூட பிறந்த தங்கச்சி, அவ மேல எப்பவுமே எனக்கு பாசம் இருக்கும். ஆனா அவ மேல இருந்த கோபத்தினால சாகும் போது கூட அவ முகத்தை பார்க்க முடியாம போகும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. வெண்ணில செத்து போயிட்டாங்கிற கவலை உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா? இத்தனை வருஷம் கழிச்சு நான் இன்னைக்குதான் சந்தோஷமா இருக்கேன். இடத்த ஆக்கிரமிச்சுட்டு இருந்த அந்த சுபத்ராவ என் அம்மாவே இந்த வீட்டை விட்டு அவளை வெளியே கழுத்தை பிடிச்சு துரத்திருக்காங்க. ஒரு சந்தோஷமான நேரத்துல உனக்கு கவலையா இல்லையான்னு என்ன பார்த்து கேக்குறீங்க? நீங்க இந்த வீட்டோட மாப்பிள்ளையா வந்த பிறகு நான் எங்க வீட்டிலே இருக்கிறதுனால மதிப்பும் மரியாதையும் போய் நான் இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? சூப்பர் அண்ணி, உங்களுக்குள்ள இவ்ளோ பெரிய சைக்கோத்தனம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் தெரிஞ்சது. ஏய், என்ன வாய் நிழுது. தப்பா நினைக்காதீங்க அண்ணி, இத்தனை நாள் சுபத்ராம மேல ஏன் உங்களுக்கு இவ்ளோ கோவம்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்குதான் புரிஞ்சுது, உங்களை விட அத்தைக்கு சுபத்ராமாவை பிடிக்கணும் தானே நீங்க உங்களை வெறுத்திருக்கீங்க. தெரிஞ்சிருச்சுல, கிளம்பு. ஆதிராவ மட்டும்தான் வெளியே அனுப்புவாங்கன்னு நினைச்சேன். சுபத்ராமாவை கூட அத்தை வெளியே அனுப்பிட்டாங்க. பாவம் சுபத்ராமா, நீ செவரு மேல நிக்கிற பூனை மாதிரி எப்ப எந்த பக்கம் குதிப்பேன்னு உனக்கே தெரியாது. புரியல நீ, உனக்கு விளக்க சொல்ற நிலைமையில நான் இல்ல.
நீ போ. நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும். அந்த ஆதிரா வெண்ணிலாவோட பொண்ணுங்கிற உண்மை உங்க எல்லார விட எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா நான் மௌன விரதம் இருந்ததுனால அத கலைச்சா தெய்வக்குத்தம் ஆயிடுமோன்னு யார்கிட்டயுமே சொல்லல. நல்ல காரியம் தான் பண்ணிருக்க. நீ அப்பவே சொல்லி இருந்தீனா அம்மா ஆதிராவை மட்டும்தான் வெளியில அனுப்பியிருப்பாங்க. இப்போ உண்மை அவங்களுக்கே நேரடியா தெரிஞ்சதுனாலதான் சுபத்ராவையும் சேர்த்து வெளியில அனுப்பியிருக்காங்க. அந்த சுபத்ராவுக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு மர நிழல் கூட கிடைக்க கூடாது. திருமாற வந்திருக்கேன் தாத்தா. தாத்தா அங்க பாருங்க தாத்தா, யாரும் வந்திருக்காங்கன்னு. சுபத்ராமா வந்திருக்காங்க. தாத்தா நான் நல்லா இருக்கேன். தாத்தா சுபத்ராமா இங்கதான் தாத்தா இருக்க போறாங்க. தாத்தா
அது சுபத்ரா அம்மாவோட ஃப்ரெண்டோட பொண்ணு தாத்தா, பேரு ஆதிரா. அந்த பொண்ணும் கொஞ்ச நாளைக்கு இங்கதான் தாத்தா இருக்கும். ஏன் தாத்தாக்கு பேச வராதா? எங்க தாத்தா பேசுறத நிறுத்தி 18 வருஷமாச்சு. என்னது இவ்வளவு நாள் மௌன விரதமா? அப்படி என்ன பெரிய வேண்டுதல் வச்சிருக்காரு உங்க தாத்தா? தாத்தா பேசுறத நிறுத்தி இந்த இருட்டுல 18 வருஷமா வாழ்றது ஏதோ ஒரு தீராத வேண்டுதலுக்காக இல்ல. செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சு ஒரு குடும்பத்தை சின்ன பின்னமா உடைச்ச உங்க திருமாரா. அது வேற ஒண்ணும் இல்ல ஆதிரா, ரொம்ப செல்லமா வளர்த்த அவரோட பேத்தி ஒருத்தரோட கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போயிட்டா, அதனாலதான் தாத்தா இப்படி ஆயிட்டாரு. காதலிச்சாங்கன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க வேண்டியதுதானே? காதலிக்கிறது தப்பா என்ன? மனசுக்கு பிடிக்காதவங்க கூட எப்படி நம்ம நிம்மதியா வாழ முடியும்? காதலிக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் நல்லது. நீயும் ஒரு பொம்பளை தானே, நீயாச்சும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லிருக்கலாம்ல. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. காதல் ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் காதல்னா என்னன்னு எப்பதான் புரியுமோ? அன்பு புனிதமானது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அம்மாவோட பாசம் புனிதமானது. தனக்கு கிடைச்சது கிடைக்காதது எல்லாமே தப்புள்ளைக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற அப்பாவோட அன்பு புனிதமானது. அம்மா அப்பா இல்லைனாலும் அந்த இடத்துல இருந்து தம்பி தங்கச்சிகளை வளர்க்கிற அக்கா அண்ணனோட அன்பு புனிதமானது. யாரு என்னன்னு தெரியாமலேயே ரெண்டு பேர் அறிமுகமாகி கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறாங்களே, அவங்களுக்குள்ள இருக்கிற காதல் புனிதமானது. ஏற்கனவே கல்யாணமானவங்க நடுவுல போய் நின்னு தன்னோட பேராசையினால அந்த குடும்பத்தையே அழிச்சு அதுல ஒருத்தர் அபகரிச்சாலே அது புனிதம் இல்ல, அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். தாத்தா தாத்தா நீங்க பேசுறீங்க, நீங்க பேசுறீங்க தாத்தா. அம்மா இங்க பாருங்கம்மா, தாத்தா பேசுறாரு. தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டா, தப்பு பண்ணிட்டா. தாத்தா சார்தா, இருட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு நடந்தது பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார்தா. எதுக்கு நமக்கு மட்டும் தொடர்ந்து இப்படி எல்லாம் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேங்க. மருமகளுக்கு துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லி சொந்த மகனையே நீ இல்லைன்னு சொல்லிட்ட, நீ வேண்டான்னு சொன்ன உறவை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தான்னு சொல்லி மூத்த மகளா பாத்துக்கிட்டு இருந்த சுபத்ராவை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்ட. நான் பண்ண தப்பே அதாங்க. மருமகளை மருமகளா பாக்காம பெத்த மகளை விட அதிகமா அன்பா பாத்துக்கிட்ட. அவ எப்பவுமே தப்பு பண்ண மாட்டா, என் நம்பிக்கையை கெடுக்க மாட்டான்னு அவளை கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்த. 18 வருஷத்துக்கு முன்னாடி மதியழகனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி நான் காரியம் பண்ணும் போதே அவளும் அவனை மறந்துடுவான்னு நானா நினைச்சுக்கிட்ட. ஆனா அந்த மதியழகன் கட்டின மஞ்ச கயிற்றுக்கு சுபத்ரா இன்னைக்கு வரைக்கும் இந்த அளவுக்கு மதிப்பு கொடுப்பான்னு நினைச்சு கூட பாக்கலங்க. புகுந்த வீட்டுல எப்படி அன்பா இருக்கிறது, புருஷன்கிட்ட எப்படி எதிர்பார்ப்பே இல்லாத காதலோட இருக்கிறது, இதுக்கெல்லாம் சுபத்ரா தான் உதாரணம். நீதானே சாரதா எத்தனையோ தடவை சொல்லிருக்க. அவளுக்கு மட்டும் இதெல்லாம் கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறியா சாரதா? அவகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இருக்கிறதுனாலதான்
அவளோட வலியையும் பாரத்தையும் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு இன்னமும் நம்ம எல்லாரையும் கஷ்டப்படாம பாத்துக்கணும்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா சாரதா? அப்படித்தான் மதிய அழகம் பொண்ணையும் இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து பாத்துக்கணும்னு நினைச்சிருக்கா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல, அந்த அளவுக்கு நான் அவளுக்கு யாரோ ஆயிட்டனா? உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்படுவோமா? அதுக்காக தான் அவ உன்கிட்ட சொல்லல. உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த கூடாதுன்னு கூட அவ நினைச்சிருக்கான்ல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா அந்த ஆதிரா சின்ன பொண்ணு, அவ மேல எதுக்கு சாரதா நீ இவ்வளவு கோவப்படுற? உன் கோபத்தை அந்த சின்ன பொண்ணு தாங்குவாளா? சின்ன பொண்ணா? எவ்வளவு நிம்மதியா அமைதியா இருந்த நம்ம வீட்டுக்குள்ள இவ வந்து நிம்மதி இல்லாம பண்ணிட்டாங்க. இப்படிதான் சின்ன பொண்ணுன்னு சொல்லி பெண்ணில சுபத்ராவை அனுசரிச்சு போனா கடைசியில என்ன